எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான வசனங்களை தியானிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, தெய்வ கிருபைகள் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே வாழ்விலே ஜீவனை உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் கிரியை செய்யட்டும். சுவாமி, கர்த்தருடைய அற்புதங்கள் திவ்ய காட்சிகள் எங்களுடைய இதயத்திலே ஆண்டவரே ராஜா செதுக்கப்படட்டும். சுவாமி, அது எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒன்றாய் மாறட்டும். சுவாமி, நாங்கள் தியானிக்கிற விஷயங்கள், நாங்கள் யோசிக்கிற காரியங்கள், உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் சாட்சியாய் காணும்படியாய் பிரதிபலிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளிலே இன்றைக்கு நாம காண போகிற ஒரு காட்சி மிகவும் ரம்யமான ஒரு காட்சி. நம்ம இந்த பூமியில செல்வம், வெற்றி இவைகளெல்லாம் ரொம்பவும் விரும்பப்படத்தக்க ஒன்று என்பதை நம்ம பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்பாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அந்த பட்டமளிப்பு விழாவிற்கு முதன்மையாளராக பேஸ்புக்கின் நிறுவனர் அழைக்கப்பட்டிருந்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பேஸ்புக்கின் நிறுவனர் அவர் வந்து ரொம்ப இளம் வயதிலேயே மிகுந்த பெரிய ஐஸ்வர்யத்தை அவர் திரட்டினார் என்று நாம கண்கூடாய் காண்ட ஒரு விஷயம். இவருடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து, இவருடைய வெற்றியை பார்த்து உலகத்திலேயே முதன்மையா இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அவரை தாவின் முதன்மையாளராக தேர்ந்தெடுத்து வருங்கால சந்ததிக்கு அவர் அறிவுரை சொல்லும்படியாய் அவரை உயர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் இதே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலே அவர் வந்து அந்த டிகிரியை கூட அவர் முடிக்காமல் வெளியே வந்தார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இந்த உலகத்தின் கண்களுக்கு முன்பாக ஒரு மனிதனை அவர்கள் எப்படி எடை போடுகிறார்கள், அவனுடைய ஞானத்தை வைத்து எடை போடுகிறார்கள் போதாது, அந்த ஞானத்தை வைத்து அவனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் வருகிறது என்பதை வைத்து இந்த உலகம் வந்து எடை போடுகிறது. இந்த ஞானமும் ஐஸ்வர்யமும் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? இந்த கேள்வி வந்து எத்தனையோ விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே
கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு நிறைய விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சரியான பதிலை பெறுகிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த உலக ஐஸ்வர்யம் வந்து தேவனுக்கு பகை என்ற பெருவாரியான கருத்து இருக்கிறது. இந்த உலகத்தின் ஞானமும் தேவனுடைய ஞானத்திற்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைய வேத வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு காரியத்தினாலே தேவனுக்கு மகிமை உண்டாகுமா? இந்த உலக பிரகாரமான ஞானம், இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், இவைகள் இரண்டினாலே தேவ மகிமை இந்த உலகத்துல தேவ ராஜ்யம் உருவாக்கப்படுமா? இந்த கேள்விக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு பதில் காண போகிறோம். இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற திவ்ய காட்சியிலே இதற்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 10:1-13 ஒரு வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 1 ராஜாக்கள் 10:1-13. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாக இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரமனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரன் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பெருமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. ஒப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஒப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தது. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரண்மனைக்கும் 3 கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததும் இல்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விரும்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். ஆமென். நாம் இந்த வசனங்களிலே காணப்படுகிற காரியம், எப்படியாய் தேவன் சாலமோனுக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் அபரிதமாய் கொடுத்திருந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். ரொம்ப அற்புதமாய், அதாவது நம்ம எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து அவன் ரொம்ப ஞானவானாய் இருப்பான் என்றால் நம்ம வந்து இளம் வயதிலேயே அதை தெரிஞ்சிடலாம். விளக்கு தண்டிலே விளக்கு வைக்க வேண்டும் என்றால் அந்த தண்டு என்னவாய் இருக்க வேண்டும், இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் செல்வமும் ஞானமும் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் விசிபிலிட்டியை
நமக்கு கொடுக்கிறது. சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்படுவதற்கு தேவன் அவனுக்கு கொடுத்த விளக்கு தண்டு என்னவென்றால் ஞானமும் ஐஸ்வர்யமும். இது தேவன் வந்து அவனுக்கு கொடுத்தது, அவன் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு வந்து பிறக்கும் போதே அது கொடுக்கப்பட்டதா இல்லை, ஏனென்றால் வேதத்தில் அந்த மாதிரி ஆதாரங்கள் இல்லை. அவங்க அப்பா தாவீது ராஜா சிறு வயதிலேயே சகல வித்தைகளிலும் அவர் வல்லவராயிருந்தார், வேதத்தில் போட்டிருக்கு. அதே மாதிரி யோசேப்பு சிறு வயதிலேயே ஞானமுடையவனாயிருந்தான், மிகுந்த தரிசனம் உடையவனாயிருந்தான், வேதத்தில் போட்டிருக்கு. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இளம் வயதிலேயே எல்லாரையும் அசத்தக்கூடிய ஞானமுடையவராயிருந்தால் வேதத்தில் இருக்கு. ஆனால் சாலமோனுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரே ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே அவன் இதயம் திறந்திருந்தது. திறந்த இதயத்திலே தேவன் பேசினார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். திரளான இந்த ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாய் இவர்களை நடத்தும்படியா ஞானம் எனக்கு வேண்டும், நியாயம் விசாரிக்கும்படியா. நியாயம் இந்த நாட்டிலே நிலவி இருக்குமானால் நியாயத்தினாலே திபிட்சம் வரும், ஏனென்றால் தேவன் நியாயத்திலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஒரு நாட்டிலே அநியாயம் நடந்து கொண்டிருக்குமானால் அந்த நாட்டிலே வறுமை வந்துவிடும். ஊழல் வந்து நிறைய வந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கிடுங்க, நியாயமே இல்லை, எல்லாம் அநியாயமா எல்லாத்தையும் இன்னொருத்தருடைய இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏழை எளிய மக்களுடைய வாயில வயிற்றுல அடித்து நாடு கட்டப்படுகிறது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குமானால் அந்த நாடு சபிக்கப்படும். அந்த நாட்டில் நியாயம் இல்லை. அந்த நியாயம் இல்லாத நாட்டிலே வறுமை வரும், பணக்காரங்க கூட ஏழை ஆயிடுவாங்க. எந்த நாட்டிலே நியாயம் செய்யப்படுகிறதோ அந்த நாட்டிலே சுபிட்சம் இருக்கும். எந்த நாட்டிலே நியாயத்தினாலே சிங்காசனம் நிலைப்படுகிறது என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். துன்மார்கள் ஜாஸ்தியா இருக்கும்போது வறுமை வரும். இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் பிரின்சிபல், தேவனுடைய நியாயஸ்தானத்திலே நடைமுறையா இருக்கும் காரியங்கள். அதனாலதான் ஒருவேளை சாலமோன் அந்த அறிவு அவனுக்கு இருந்தது. நியாயம் செய்யும்படியா எனக்கு ஞானம் வேண்டும் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையின் தரிசனமாக எடுத்துக்கொண்டான். சாலமோனுக்கு அவனுக்கு ஆரம்பத்திலே அவனுடைய தரிசனம் வந்து ஞானமுடையவனாய் இருக்க வேண்டும் என்று அல்ல, பெரிய ஐஸ்வர்யவனாய் நான் மாற வேண்டும் என்று அல்ல, நான் என் ஜனத்திற்கு நியாயம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும், என் நாட்டிலே அநியாயம் இருக்கக்கூடாது, என் நாட்டிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, என் நாட்டிலே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இந்த மாதிரி உயரிய சிந்தை அவனுக்கு இருந்ததினால அதை தேவனிடத்திலே கேட்கும்படியா அவனுடைய இதயத்திலே எண்ணம் எழுந்தது. இந்த கான்வர்சேஷன் எல்லாம் கனவில் தான் நடக்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து அற்புதமாய் சொல்றா, இது வந்து என்னுடைய இதயத்திற்கு பிரியமா இருந்தது, ஞானத்தை கொடுத்தேன், உன்ன மாதிரி யாரும் இனிமே ஞானமுடையவர்களா இருக்க முடியாது, அது மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன், ஞானம் வருவதனால, நீதி நடப்பதினாலே ஐஸ்வர்யம் தானாய் பின்தொடர்கிறது. அதனால ரெண்டுத்தையும் தேவன் வந்து சேர்த்து கொடுக்கிறார். இப்போ சாலமோனுடைய வாழ்க்கையிலே விளக்கு தண்டாய் எது இருந்தது, விளக்கு தண்டாய் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை மேடை போட்டு காட்டப்பட்டது. அந்த மேடையின் கற்களாய் எது இருந்தது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானமும் ஐஸ்வர்யமும் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை அந்த திரி, அதுல வந்து அந்த வெளிச்சம், என்ன வெளிச்சம் இருந்தது, அந்த வெளிச்சம் வந்து தேவ நீதி, அது வந்து வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருந்தது அந்த கொஞ்ச நாட்கள். அதற்கு அவனுடைய வாழ்க்கையிலே பிற்பகுதி வந்து சீரழிந்து போவதை நாம காண போகிறோம். நான் அதை பற்றி சொல்லவில்லை. அவனுடைய ஆரம்ப நாட்களிலே எப்படி நமக்கு தெரியும், அது எப்படி இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது நமக்கு எப்படி தெரியும்னா, சேபாவுடைய ராஜஸ்திரீவுடைய வார்த்தைகளை பாருங்க. அவளுடைய வாழ்க்கையிலே அவர் பேசுகிற வார்த்தைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து அவள் புல்லரித்து போனாள் என்று தெரிகிறது. அவ வந்து எப்பவுமே ஆண்டவர் நம் மூலமாய் மகிமைப்படும் போது, ஒரு சிறு காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நம்ம முதலாவது ஆண்டவர் இடத்துல நம்ம அதுக்காக கேட்கணும், என்னன்னா, ஆண்டவரே
எனக்கு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியின் கிருபைகளை தாங்கன்னு கேட்கணும். எதுவா இருந்தாலும் சரி, நாம வந்து ஒரு சின்ன விழாவை ஏற்படுத்தலாம் ஆண்டவருடைய மகிமைக்காக. அந்த விழாவிற்கு வருகிறவர்கள் என்ன பேச போகிறார்கள், நாம என்ன பேச போகிறோம், இது ரொம்ப முக்கியம். இவைகள் இரண்டுக்குமே பரிசுத்த ஆவியின் வரம் நமக்கு தேவை. சரியான வார்த்தைகளை நாம பேசணும், அதை குறித்து சரியான வார்த்தைகளை சேபாவின் ராஜத் பெண் அவ வந்து அரசு அரசிலம் குமாரி சொன்னாலே அதே மாதிரி மற்றவர்கள் பேசும்போது தேவ மகிமை பூரணப்படும். இந்த மாதிரி ரொம்ப ஞானமா பேசுறாங்க, அந்த ஞானம் கூட கடவுள் கொடுத்த ஞானம் தான். இந்த உலகத்துல எந்த ஞானமும் கடவுள் கொடுக்காத ஞானம்லாம் கிடையாது, அந்த ஞானம் கூட கடவுள் கொடுத்ததுதான். ஏரோதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், ஏரோது வந்து பேசுகிறான், பேசும்போது அவங்க மனிதர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, அதை கேட்கிறவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மனித சத்தம் அல்ல, இது தேவ சத்தம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி யாராவது பேசுனா அது பிசாசின் சத்தம் என்று தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். ஞானத்தை கேட்பவர்கள் இவன் ஞானத்தை சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவோடு சொல்லியிருக்க வேண்டும். ஞானத்தை கேட்பவர்கள் ஆவியானவரினாலே அந்த ஞானத்தின் விளைவின் மகிமையை அவருக்கே கொடுக்கும்படியா இருக்க வேண்டும். அதனாலதான் எல்லாவித கூடுகை, அது பைபிள் ஸ்டடியா இருந்தாலும் சரி, இல்ல உலக பிரகாரமாய் நாம எடுக்கும் காரியங்கள் எதுவா இருந்தாலும், ஆண்டவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் வந்து அந்த இடத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் முழுமையாக இருந்ததினாலே சாலமோனுக்கு அந்த அந்த நோக்கம் சரியா இருந்ததினாலே, தேவன் கொடுக்கப்பட்ட ஞானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதினாலே, ஆவியானவர் எல்லாருடைய வார்த்தைகளையும் அவர் தாறுமாறாக்காமல் ஒழுங்குபடுத்துகிறார், ஒழுங்குபடுத்ததினாலே சொல்கிறவனுக்கும் கேட்கிறவனுக்கும் அந்த கிருபை கொடுப்பதினாலே தேவ மகிமை அங்கு பூரணப்படுகிறது. ஏரோதுவுடைய விஷயத்துல என்ன நடந்ததுன்னா, அவன் ரொம்ப ஞானம் உள்ளவனாய் பேசுகிறான், பேசும்போது அவனுக்கு அந்த கிருபை கொடுக்கவில்லை போல தெரியுது. அவன் வந்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமையே கொடுக்கவில்லை என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த கொடுக்காததினாலே அதை கேட்கிறவங்க வந்து அவங்களும் தப்பா பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது மனுஷ சத்தம் இல்ல, கடவுளே வந்து பேசின மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. உடனே அது வந்து அங்க குழுமி இருக்கிற தேவ தூதர்களுக்கு எரிச்சலை உண்டாகிறது. அவனை வந்து தேவ தூதன் அடித்ததினாலே அவன் புழு புழுத்து செத்தான் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ராஜ வஸ்திரம் தரித்து சர்வ மகிமையுடையவராய் வந்து உட்கார்ந்து இருப்பது ஒண்ணு, மிகுந்த ஞானம் உடையவனாய் பேசுவது இரண்டு, மூன்றாவது தேவ மகிமையை நான் சொல்றேனா என்பது முக்கியம். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாய் நிற்கும் போது அவனுடைய வார்த்தைகளை இந்த பைபிள் ஸ்டடிக்கு அப்புறம் நீங்க வேணா அதை வாசித்து பாருங்க. இந்த கனவின் பலனை நான் அல்ல, தேவன் சொல்வார். அதாவது என்னதான் நமக்கு ஞானம் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அவருடைய மகிமையை நாம் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதை கேட்கிறவங்க வந்து கேட்கிறாங்களா இல்லையான்னு நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்ம ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எதிர்க்கிற இருக்கிறவங்க எவ்வளவு அன்பிலிவர்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அவங்க வந்து ஆண்டவரை நேசிக்காதவர்களா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள் அவர்களும் வருவதை நம்ம பார்க்கலாம். சரியான வார்த்தைகளை அவருடைய வாயிலே தேவன் போடுவார். அப்போ அந்த இடத்திலே தேவ மகிமை இருக்கும், குணமாக்கும் வல்லமை இருக்கும். அவருடைய நாமம் மகிமைப்படும் போது, தேவனுடைய பிரசன்னம் அங்கு வரும்போது, என்ன மாதிரி மனிதர்கள் இருந்தாலும் அவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபைகள் அங்கு உருவாகும். சேபாவின் ராஜஸ்திரிக்கு அந்த கிருபை அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. கொடுப்பவனும் பெற்றுக்கொள்பவனும் ரெண்டு பேருமே தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்கிறார்கள். யாருக்கும் நஷ்டம் வரல, சாலமோனுக்கும் நஷ்டம் வரவில்லை, சேபாவின் ராஜ பெண்மணிக்கும் நஷ்டம் வரவில்லை. ரெண்டு பேரும் பெற்றுக்கொண்டவர்களாய் போகிறார்கள். என்ன பெற்றுக்கொண்டார்கள்?
சாதாரணமாய் இந்த உலகத்திலே அழிய புகிற பொன்னை மட்டுமா அவர்கள் பெற்றார்கள்? இல்லை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை, அவருடைய ஐஸ்வர்யத்தின் ரகசியம், அவருடைய ஞானத்தின் ரகசியத்தை அன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை வந்து அதை வைத்து அவங்க என்ன பண்ணாங்கன்றது வேற விஷயம், ஆனால் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் சாலமோன் கேட்ட மாதிரி நாமனும் கேட்கணும். ஒரு 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 சின்ன ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படலாம், நமக்கு வந்து ஒரு ஆராதனையை நடத்தும்படியான வாய்ப்பு கொடுக்கப்படலாம், இல்லை ஒரு பைபிள் ஸ்டடியை, ஒரு பிரேயர் மீட்டிங்கை நடத்தும்படியான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலாம், இல்ல நீங்க அலுவலகத்திலே வேலை செய்யும் போது ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்யும், உங்க உலக பிரகாரமான வேலையில கூட ஒரு கூட்டத்தை, ஒரு ப்ராஜெக்டை வந்து முன்னுரை கொடுக்கும்படியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படலாம். ஆண்டவரிடத்திலே அவருடைய பரிசுத்த ஆவியின் பொழிவை கேளுங்க, அவருடைய மகிமையை ஆண்டவர் அந்த இடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று கேளுங்க, அவருடைய ஞானத்தை கேளுங்க, அவருடைய ஐஸ்வர்யமான சக்சஸை கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஞானம், உம்முடைய ஆண்டவரே வல்லமை எனக்கு கிடைக்கட்டும், அதனால உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும் போது, சாலமோனிலும் பெரியவர் அல்லவா அவர் நம்மோடு இருக்கிறவர், அவருடைய ஞானம் சாலமோனிலும் பெரியது. அவர் நம்மை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு இரட்சகர் மீட்பர் யாருக்குமே கிடைத்ததில்லை, நமக்கு கிடைத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் பெரிய காரியங்களா செய்வாங்கன்னா, தேவன் சாலமோனிலும் அதிக ஞானத்தை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சாலமோனிலும் கொடுத்ததை விட அதிகமான ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் இந்த உலகத்தின் காரியத்திலையும் நமக்கு தேவையான சக்சஸை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த காரியங்களை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னைக்கு வந்து சேபாவின் ராஜஸ்திரீ உம்முடைய மகிமையை கண்டு அவள் சென்றார், எங்களை காண்பவர்கள் உம்முடைய மகிமையை காணட்டும் சுவாமி, என்னுடைய வாழ்க்கையை காண்பவர்கள் உம்முடைய மகிமையை காணட்டும் சுவாமி. அந்த மாதிரி ஒரு பொழிவை எங்களுக்கு தாரும், ஞான பொழிவை, வெற்றியின் பொழிவை எங்களுக்கு தாரும், உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடி கேட்கலாம். ஆண்டவருக்கு இந்த மாதிரியான அந்த பேச்சு, இந்த மாதிரியான ஒரு ஜபம் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியா இருக்கும். அப்படிதான் வேதத்துல போட்டிருக்கு, சாலமோனுடைய வேண்டுதல் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது என்று போட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை விளக்கு தண்டின் மேல் இருக்கணும் சுவாமி, அந்த விளக்கு தண்டா எங்களுடைய வெற்றியும், ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஞானமும் இருக்கட்டும் சுவாமி. விளக்கு தண்டா எங்களுடைய வாழ்க்கை ஒளிர்வதை பார்த்து, மெளிர்வதை பார்த்து இந்த உலகம் ஆண்டவரே உம்மை தெரிந்து கொள்ளட்டும் சுவாமி. எப்படியாவது மனிதர்கள் ஆண்டவரே ராஜா மறுக்க முடியாத உம்முடைய நாமம், அற்புதமான உம்முடைய நாமத்தை மனிதர்கள் அறிந்து கொள்ளும்படியா கர்த்தர் எங்களுக்குள்ளாய் நீர் மிளிர வேண்டுமே சுவாமி. சாலமோனிலும் பெரியவரை நாங்கள் காட்ட வேண்டும் சுவாமி, அப்போ எங்களுடைய வாழ்க்கை ஞானத்தினால் நிறைந்திருக்கணும் சுவாமி. சாலமோனிலும் பெரியவர், சாலமோனிலும் வல்லவர், அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர், எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியாய் நீர் வர வேண்டும் சுவாமி. எங்களை காண்பவர்கள் உம்மை காண வேண்டும் சுவாமி. அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நிறைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. உம்மை நான் நோக்கி கூப்பிட, நீர் என்னை குணமாக்கி நீ, உம்மை நான் நோக்கி கூப்பிட, நீர் என்னை குணமாக்கி நீ, பாதாளத்திலேறு என்னை ஏற பண்ணி, என்னை நீ உயிருடன் காத்தே, பாதாளத்திலேறு என்னை ஏற பண்ணி, என்னை நீ உயிருடன் காத்தே, என் தேவனாகிய கர்த்தாவே என்றென்றைக்கும் தூதிப்பே.
கத்தரை நோக்கி கெஞ்சினே கத்தாவே உம்மை கூப்பிட்டே கத்தரை நோக்கி கெஞ்சினே என் புலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினி என் புலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினி என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் தூதிப்பே Alleluia 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 Alleluia